ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க, உங்களோட கருத்து உங்களோட பதில்? வருஷம் வருஷம் ஓட் போடுவேன், சில டைம்ஸ் இல்லை, ஆமாம் 5 வருஷத்தை சாரி, பட் ஐ எம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக், இட் அது ஒரு இட்ஸ் யூனோ இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங், சம்டைம்ஸ் யூ ஆர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ, ஸோ ஐ டோன்ட் நோ, சம்டைம்ஸ் நம்ம ப்ரைவேட்லி ஆல்சோ வி ஓட், அது ஆன்லைன் கூட இருக்குல்ல, ஸோ இட்ஸ் நாட் ஆல்வேஸ் எவ்ரி டைம் எவ்ரி திங் இஸ் பப்ளிசைஸ்ட், தேர் இஸ் அ ப்ரைவேட் சைட் டு லைஃப் ஆல்சோ, ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு ஆல்சோ ரெஸ்பெக்ட் தட் அண்ட் கிவ் தட் ஸ்பேஸ். ஜோதிகா மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டு க்வெஸ்சன் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க, பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க விமன்ஸுக்கு? ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்களா? ஃபிட்னஸ் பற்றி ஜென்ரலாக லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷ்னலாக எப்படி இருக்கணும்னு என்ன நினைக்கிறீங்க? நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும், யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். I think after marriage, we are responsible for the family. We are the spine of a family. But analo, there has to be a little bit time for yourself. Over 45 minutes, fitness is very important. It's not about weight loss or it's not about looking good. It's about you living longer. It's about doing nariya vishayangal panla, I think. So I feel I'm doing a lot of things after being fit. Enna porthu varaikku cinema mattum is not... my entire, the way I see life and success. நீங்கள் எவ்வளோ வாழ்க்கை, how much have you lived your life is the question we have to ask ourselves. ஸோ இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுறேன், ஐம் ட்ரைங் டு டூ திங்ஸ் விச் ஐ டென்ட் டூ இன் மை யங்கர் டேஸ் பிகாஸ் ஐ மிஸ்ட் அவுட் பிகாஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் ஃபேமிலி, ஐம் ட்ரைங் டு டூ அக்கம்ப்ளிஷ் ஆல் தட். ஸோ ஐ திங்க் லைஃப் இஸ் அ சைக்கிள் அண்ட் வி ஹவ் டு ஃபுல்ஃபில் எவ்ரி திங். கடைசியில் வி ஷுட் சே யா வி ஹவ் லிவ்ட் லைஃப். 24 இயர்ஸ் சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டைரெக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? நிறைய பேரோட ஒர்க் பண்ணலைங்க. ஐவ் ஆக்சுவலி இன் மை செகண்ட் இன்னிங்ஸ் ஐவ் ஆல் ஒர்க் வித் ஒன்லி நியூ டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஒர்க் வித் மேபி அந்த சேஞ்ச் ஆல்சோ இங்கே வரணும் இல்லை, வி ஹாவ் டு ஹாவ் சம் பிக் டைரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ். நிறைய பேர் ஆல்வேஸ் வி சி தி ஆக்ட்ரஸஸ் இன் ஆர் ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ். ஸோ I think it's time, if you see in All India circuit, we do have popular actresses working with or being in that position because they've worked with new and the big directors and backing them. So I think under change kunda varnu actually. எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஐ ஹாவன் ஒர்க் வித் மெனி பிக் டிரெக்டர்ஸ் இன் தி செகண்ட் இன்னிங் அட் ஆல். இப்போ வரக்கூடிய எக்ஸப்ட் மணிரத்னம் சார். ஐ திங்க் இப்போ வரக்கூடிய நியூ டிரெக்டர்ஸ் நியூ ஹீரோயின்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா? அவங்க சூப்பராக இருக்காங்க. ஐ திங்க் தே ஆர் ஃபேபியூலஸ் அண்ட் ஐ திங்க் தேட் ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டைரக்டர்ஸ். ஐ திங்க் தே எப்போவுமே தே கம் வித் அ நியூ சப்ஜெக்ட் வித் அ நியூ ஐடியா. தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே லைக் டு பிரேக் ரூல்ஸ், தே லைக் டு பிரேக் தி கிளிஷேஸ். ஸோ அண்ட் த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேபியூலஸ் மேம். நெக்ஸ்ட் எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ எப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி கதை வரலைங்க. வி ஆர் வெயிட்டிங். நாங்கள் இப்போ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 10-15 இயர்ஸ் ஃபார் த ரைட் ஸ்டோரி டு கம். அந்த நல்ல கதை வந்துச்சுன்னா வி ஆர் வெயிட்டிங் டு ஒர்க் டுகெதர், பட் அப்படி எதுவுமே வரல. மேடம் மேடம், ஃபிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்களோட அந்த கதை மாதிரி இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும். ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா? சி கண்டிப்பாக தி சப்போர்ட் ஆல்வேஸ் வி வாண்ட் டு ஹேவ் சப்போர்ட், பட் அவங்களுக்கு இப்போது வி ஆர் வித் லாட் ஆஃப் என்ஜிஓஸ், வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஈவன் இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸில் வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் த ஃபண்ட் ரேசிங் ஃபார் த பிளைண்ட். நிறைய விஷயங்கள் நடக்குது, பட் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே ஆக்சுவலி ஈவன் நீட் எனிபடிஸ் ஹெல்ப். நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் தே ரியலி நீட் அ ஃபிசிக்கல் கைண்ட் ஆஃப் ஹெல்ப், பட் எஸ் நீங்கள் அதர்வைஸ் வி ஆர் டைங் அப் வித் என்ஜிஓஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபண்ட் ரேசர்ஸ் ஹேப்பனிங் அண்ட் வி ஆர் டூயிங் இட் டுவர்ட்ஸ் த பிளைண்ட். வி ரைட் நோ வி ஆர் டூயிங் இட் அஸ் அ குரூப். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் முன்னாடி போயிட்டு டெஃபினெட்லி வில் ஒர்க் டுவர்ட்ஸ் இட் அகேன். ஹாய் மேம், ஜாவித் ஃப்ரம் ரேடியோ சிட்டி. ஸோ ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தீங்க, லைக்
என்ன எனக்காக ஒரு ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்ன என்னோடய ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுறீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் இன்னு சொன்னீங்களே. ஸோ ஒவ்வொருத்தரையும் வில் யூ சூஸ் அ ஸ்கிரிப்ட், வாட் ஹுக் யூ டு கோ அஹெட் வித் இட் With Srikanth? மட்டும் இல்லை எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே இப்போ இப்போவும் அப்கமிங்காக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாட் வில் ஹூக் யூ, த ஃபஸ்ட் பாயிண்ட் வில் ஹூக் யூ, எஸ் ஐ கேன் கோ அஹெட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? யா, நான் சொன்ன மாதிரி இட் ஹேஸ் டு பி அ ஸ்ட்ராங் கேரக்டர். த ஏஜ் ஐ ஆம் ரைட் நவ் ஐ திங்க் இட் டஸ் டிபிக்ட் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். விமன் ஆர் வெரி மெச்சோர்ட், ஸ்ட்ராங், அண்டர்ஸ்டாண்டிங், அண்ட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் அவர் லைஃப். ஸோ ஆனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் வருது ஆக்சுவலி. ஐ எம் ஹாப்பி வித் வாட் இஸ் ரியலி கம்மிங் அண்ட் இட் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஸோ the strength of the woman, like I said, that I'm choosing the character based on that one.